மண் சட்டியில ஆட்டுத்தலை வறுவல் செய்யலாங்க. ஆட்டுத்தலைய நாலஞ்சு தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்குங்க. குக்கர்ல போட்டு ஒரு சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு சவுண்டு வேக வச்சுட்டு விட்டு வேக வச்சுக்குங்க. பாருங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. நான் வெந்த தலை கறியை போட்டுடலாங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. தண்ணி சுண்டணும். மூடி வச்சிடலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குங்க. கறி அதுலேயே நல்லா வெந்துருச்சுங்க குக்கரில். அதனால போதுங்க. அரை மூடி தேங்காய் சொரவி போட்டுருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் நறுக்கி போட்டுக்குங்க. நம்ம முதல்லயே கறி வேகமா உப்பு போட்டுருக்குங்க. பத்திலேன்னா நீங்க இப்ப போட்டுக்குங்க. அவ்வளவுதாங்க, கறி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.